everyone, welcome to Adi Study Circle. So in the video namba paaka poradhu pathinga appadina TNPSC exams la kekkakudiya over month la irukkakudiya important days adu eppadi namba easy ah nyavachikalam abdingaradhu dhaan paaka porom. So idhula first month namba paaka poradhu enna na January and February dhaan indha video la cover panna porom. So January la total ah 5 number of dates irukku. So idhu namba eppadi easy ah nyavachikalam paakalam. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு டேட்டுக்கு வந்து நம்ம எதை எடுத்தோன்னு கதை சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஜான்வரின்னு எடுத்தோன்னே 9th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 9th என்னென்னா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற டேட்டு. ஸோ இது பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது யாரோட ஞாபகார்த்தமாக அந்த டேட் வச்சாங்க அப்படின்னா காந்திஜி. காந்திஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லா முடிச்சுட்டு இந்த டேட்டில் தான் 1915 அந்த வருஷம் வந்துட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்தார். ஸோ ஆக்சுவலாக பிரவாசி பாரதிய திவாஸ்னால் என்னென்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து நம்மளுக்காக சில கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு நாளை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு கொடுத்தது தான் அந்த பிரவாசி பாரதி திவாஸ். இது யாருனால வந்ததுன்னா காந்திஜி அன்னைக்கு தான் வந்தார், ஜனவரி 9th அன்னைக்கு வந்தார். ஸோ அவரோட ஞாபகமாக அன்னைக்கே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் பாருங்கள். காந்திஜி வராரு, எங்கேருந்து 9th அன்னைக்கு வராரு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. வந்துட்டு ஓகே நம்ம லாலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம இந்தியாக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து திங்க் பண்ணுறாரு. எத்தனை நாள் திங்க் பண்ணுறாருன்னா ஒரு 3 நாள் உட்காந்து திங்க் பண்ணுறாரு. 3 நாளுங்கும் போது 9+3 ஆட் பண்ணிக்கோங்க 12 வந்துடும். ஸோ அப்போ தேர்ட் டே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா யூத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அந்த மீட்டிங் வந்து டோட்டலாக 3 டேஸ் போகுது. ஸோ 12+3 நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டேட் வந்து 15 வந்துடும். ஸோ 3 டேஸ் மீட்டிங்கோட முடிவில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த யூத் மெம்பர்ஸ்லாம் வச்சு ஒரு ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ரூலில் தான் நம்ம இருந்தோம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல. ஸோ சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களை வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு 3 டேஸ் மீட்டிங்கோட முடிவில். முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் பண்ண ஆர்மியை வச்சு 9 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ 15+9 ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜான் 24 வந்துடும். முடிச்சதுக்கப்புறம் அவர் அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்மளோட டீமில் ஒரு லேடி கூட இல்லையே, கேர்ள் சைடே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேர்ள் சைல்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறாரு. ஆட் பண்ணி அவங்களுக்கு 2 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ அப்போ +2 25-26. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சா, அவங்க பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாரையும் ஒரு டூர் மாதிரி அழைச்சிட்டு போகிறாரு. எந்தெந்த இதில் வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் வேணும், என்னென்ன இதெல்லாம் நம்ம எடுக்கணும், எந்தெந்த கண்ட்ரீஸில் என்னென்ன பெரிய இதெல்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி சில டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. எல்லாத்தோட முடிவில் கேர்ள்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எங்களுக்கும் ஓட்டில் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜிட்ட ஒரு சஜஷன் வச்சுட்டாங்க. ஸோ இதோட அந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஸோ 9+3 12+3 15+9 24+2 26 காந்திஜி வந்தது 9th. அதுக்கப்புறம் யூத்தெல்லாம் கலெக்ட் பண்ணது 12th. அந்த ஆர்மியை ஃபார்ம் பண்ணது 15th. கேர்ள் சைல்டு தான் நல்லாயிருக்கு மெயின்னு இது பண்ணது 24th. அதுக்கப்புறம் டூர் மாதிரி கூப்பிட்டு போனது, அவங்க ஓட்டிங் கேட்டது ரெண்டுமே ஒரே நாள். ஸோ 26th. இதோட ஜான்வரியோட டேட்ஸுக்குக்கான ஸ்டோரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி. ஸோ எப்படி ஜான்வரினா உங்களுக்கு காந்திஜி ஞாபகம் வந்துச்சோ அது மாதிரி ஃபிப்ரவரினா உங்களுக்கு கேன்சர் ஞாபகம் வரணும். ஸோ அப்போ February 4th வந்து வேர்ல்டு கேன்சர் டே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேர்ல்டு கேன்சர் டே என்ன பண்ணால் அந்த கேன்சரை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 9 டேஸ் ஒரு டீமாக வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 9 டேஸ் வந்து ஒரு டீமாக செட் ஆஃப் மெம்பர்ஸ் கிளம்பி போகிறாங்க. 9 டேஸ் இது வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க கேன்சர் பற்றி. ஸோ 4+9 ஆட்டோமேட்டிக்காக வந்து 13. ஸோ அந்த அவேர்னஸ் முடிகிற இதில் உமனுக்கு தான் வந்து ஆக்சுவலாக அதிகமான லெவலில் அந்த கேன்சர் வருது அட்டாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு அதிகமாக அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் டே வந்து 13th February 13th வந்து நேஷ்னல் உமன்ஸ் டேவாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. இது எப்படி நான் வச்சுக்கணும், எல்லாமே அவேர்னஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ்லாம் போயிட்டுருக்கு, பட் எதுவுமே வந்து ரீச் ஆகலை. ஏன் அப்படின்னா எல்லாருமே காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷில் போயிட்டு அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அப்போ அது கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகலை. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்களோட மதர் டங்கில் தான் நம்ம வந்து கொடுக்கணும், மதர் லாங்குவேஜில் தான் நம்ம கொடுக்கணும் அவேர்னஸை கொடுத்தோம்னா இது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு வந்து முடிவு பண்ணாங்க 21st அன்னைக்கு. ஓகே அவேர்னஸ் கொடுக்குறோம், இதுக்கான கரெக்டான பைசாலாம் நம்மள்ட்ட இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகணும், ஸோ அதுக்கான இதெல்லாம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. எக்ஸைஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா டேக்ஸ்னு அர்த்தம். நீங்கள் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறாங்களே அதுலேருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணி அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அந்த அவேர்னஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சயின்ஸ் புக்கில் ஒரு லெசனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி சயின்ஸ் புக்கில் ஒரு லெசனாக வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கேன்சர், கேன்சருக்காக மெயினாக யாரோட கேன்சராக உமன் கேன்சர். அதுக்கப்புறம் மதர் டங்கில் வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டு கேட்குறாங்க கவர்மெண்ட்டை எக்ஸைஸு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சயின்ஸ் புக்கில் ஒரு லெசனாக வச்சுட்டாங்க, அவ்வளோதான். 4/13/21/24/28 முன்னாடி மாதிரி நான் ஜான்வரி சொன்ன மாதிரி அந்த நம்பர் ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபெப்ரவரிக்கான ஷார்ட்கட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் மார்ச் ஏப்ரல் அப் டு டிசம்பர் வரைக்கும் இம்பார்ட்டண்ட் டேஸு அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆதி ஸ்டடி சர்க்கிளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.